கிருஷ்ணபக்ஷம் பிரதமா. இங்கெல்லாம் திருவான கோவில்ல வேதம் படித்த சில பேர் கூட சில சமயம் பாத்திமா அப்படிங்கிறாங்க. அந்த பிரதமா அப்படிங்கிற வார்த்தை தெரியாததா, அல்ல எல்லோரும் சொல்றாங்கனாலயா, இல்ல வாயில நுழையிலையா, நமக்கு தெரியல. பிரதமா அப்படின்னா முதல், பிரதமா பிரதம மந்திரி
முதன்மையான முதல் மந்திரி, முதன்மையானவர், பிரதம மந்திரி. நம்ம ஊர்ல முதல் மந்திரினா உள்ளூர் எடப்பாடி. அவருக்கு வேற ஏதோ சொல்றாரு, பிரதான மந்திரி. பிரதமா முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம். இன்றைக்கு சோபனம் யோகம், பாலவ கர்ணம். இன்றைக்கு விசேஷம் சொன்னா காயத்ரி ஜபம். நேற்று உபகர்மா, யஜுர் உபகர்மா, ருக்வேத யஜுர்வேத உபகர்மா. உபகர்மா அப்படின்னு சொன்னா அது வந்து சும்மா வெறும் ஒரு கூடல் மாத்திக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஏதாவது வேதம் சம்பந்தமான ஏதாவது ஒண்ணு கற்றுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து நேற்று கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும், இன்னைக்கு தொடரணும். காயத்ரி ஜபம் இன்றைக்கு பொதுவா தினசரி செய்தாலும் இன்னைக்கு 1008 சங்கல்பம் செய்து காயத்ரி ஜபம் செய்யும். இன்றைக்கு விசேஷம் காயத்ரி ஜபம். நேற்று இன்னொரு விசேஷம் ரக்ஷாபந்தன். ரெண்டு நூல் தான், இது வந்து கூடுதல் நூல், அதுவும் நூல். இது நம்ம மனசுல தர்மத்தை பாதுகாக்கணும், தர்மத்தை வாழணும், தர்மத்தை ஆச்சரம் செய்யணும் அப்படிங்கிற உறுதிமொழியை சங்கல்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு நூல். அது அண்ணன் தங்கைக்குள்ள இருக்கிற உறவை வலிமைப்படுத்தி, அந்த உறவை நினைவுபடுத்தி, தனக்குள்ள தன்னுடைய தங்கைகளை பற்றி அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை ஏற்படுத்துகிற ஒரு நூல். சின்ன மெல்லிச நூல், மெல் அந்த நூலை அறுக்க முடியும். இந்த திராவிட கழக ஆளுங்க இங்க இந்த நூலை அறுக்கிறாங்க நம்ம ஊர்ல. இன்னைக்கு அரசாங்கம் வந்து எந்த ஒரு நூலும் கட்டி மறக்கூடாது கையில எல்லாம் அப்படின்னு பள்ளிக்கூட அரசாங்கம், அரசாங்க வித்தியாலயங்கள்ல, நம்முடைய பிரைவேட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல எல்லாம் பெண்கள் நெத்திக்கு போட்டு வைக்கிறது இல்லை, கையில விளையல் போடுறது இல்லை, சின்ன ஜடையை போடுறது இல்லை, ரிப்பன் கட்டுறது இல்லை, பூ வைக்கிறது இல்லை. எல்லோரும் கிறிஸ்துவர்களா மாறிட்டாங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க. அரசாங்க பள்ளியில தான் குழந்தைங்க, நேத்து தான் ஒரு ஸ்கூல்ல அந்த இண்டிபெண்டன்ஸ் டே காப்பிட்ட போது படிக்கிற குழந்தைகள் பெண்கள்ல கிட்டத்தட்ட எல்லோரும் பின்னல் போட்டு, ஜடை பின்னல் பின்னி, ரிப்பன் வைத்து, பூ வைத்து, வேணி வைத்து, நெற்றியில பொட்டு வைத்து, கையில விளையில வைத்து, எல்லாம் மங்களமா அந்த குழந்தைங்க. எல்லாம் எந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லையும் இல்லை, நல்ல நல்ல வீட்டு குழந்தைகள், பெரிய பெரிய பேச்சு பேசுற வீட்டு குழந்தைகள், நெத்தியில பொட்டு இல்லாம தான் போகணும். ஆதி கிறிஸ்தவர்கள். ஆனா அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் இதெல்லாம் அழிக்கணும்னு தங்கடம் கட்டிக்கிட்டு செங்கோட்டையன், இவங்கெல்லாம் திராவிடக் கழகத்துல ஊறியவர்கள். இந்த நூலெல்லாம் கட்டின் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. சரியா நான் படிக்கல, நூல் கட்டின் வரக்கூடாது, நெத்தியில போட்டுட்டு வரக்கூடாது. தெரியல இவங்களுக்கு எல்லாம் என்ன திட்டம், யார்கிட்ட பணம் வாங்கினவங்க, யார்கிட்ட வாங்கிய பணத்துக்காக இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. நம்ம நாட்டு விஷயங்களை, நம்ம தன்னுடைய முன்னோர்களுடைய விஷயங்களை அழிக்க, ஏன்னா கயிறு வேற யாரும் கட்டுறதில்லை, கையில நூல். கிறிஸ்தவம் கட்டுறதில்லை, துலுக்கம் கட்டுறதில்லை. நம்ம ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம்னா கையில நூல் கட்டுவோம், நம்ம வீட்டுல கிரக பிரவேசம்னா கையில நூல் கட்டுவோம், எந்த சங்கல்பம் எடுத்தாலும் கையில நூல் கட்டுவோம். இடுப்புல நூல் இருக்கும், கருப்பு அரைஞான் கையில் இருக்கும், கையில பிடத்துல காப்பு இருக்கும்,
எங்க போனா எந்த ஹோமத்தை கலந்துட்டாலும் நூல் கற்ற பழக்கம் இருக்கு. குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் வரக்கூடாது, இது இதோட ஒழியட்டும் அப்படின்னு எண்ணத்து நல்லெண்ணமா தெரியல செங்கோட்டையன் கல்வி மந்திரிக்கு. அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் எடுத்திருக்காரு. ஸோ நேத்து ரக்ஷாபந்தன் ஒரு நூல் நிகழ்ச்சி, இந்த பூநூல் உபகர்மா என்பது இன்னொரு நூல் நிகழ்ச்சி. இது தர்மத்தோட நம்மளை இணைக்கிற நூல், அது நம்முடைய தங்கைகளோட நம்முடைய கடமையோட நினைக்க இணைக்கிற ஒரு நூல். அத சமுதாய பார்வை கொடுத்தவர்களும் இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் பாரதத்தை வங்காளத்தை ரெண்டா பிரித்த போது முஸ்லிம்களுக்கு தனி இந்துக்களுக்கு தனின்னு வெள்ளக்கார 2005 வங்காளத்தை பிரித்த போது, நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்க அம்மாவை ரெண்டா விட்டு அனுமதிக்க மாட்டோம்னு இந்த ரக்ஷாபந்தனை கொண்டாடி மக்கள் மனசுல உணர்வை தட்டி எழுப்பி பெரிய போராட்டம் நடந்தது. 6 கழிச்சு 2011 அந்த வங்கம் திரும்பி இணைக்கு சேர்க்கப்பட்டு காந்தி 47 செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த ரக்ஷாபந்தன் நூல் செஞ்சு காட்டியது. அது மட்டும் இல்லை, 1911 வங்காளத்தை ரெண்டையும் சேர்த்துட்டு வெள்ளக்கார இனி நாம வங்காளத்துல தலைநகரமா வைத்து இந்த பாரதத்தை ஆள முடியாது அப்படின்னு வங்காளத்துல இருந்து தூரத்துல டெல்லிக்கு தன்னுடைய தலைநகரை மாத்தின்ட்டாங்க. வங்காளத்துல இந்த மாதிரி தேசபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி வங்காளத்தை பிரித்த போது 1947 வெள்ளைக்காரன் பிரித்த போது, என்னுடைய குணத்துலதான் நீங்க பிரிக்க முடியும் அப்படின்னு காந்தி சவால் விட்டார். என்ன விட்டுங்க, அப்புறம் பாரத தாயை விட்டுங்க எல்லாம் சொன்னாரு. ஆனா பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. காந்தி அவருக்கு முடியாத ஒரு காரியம், அவரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த பெல்டிஸு ராக்கி கயிறு ராக்கி நூல் இந்த நூல் செஞ்சு காட்டியது. பட்டு நூல் ரவீந்திரநாத் டாகூர் தலைமையில நடந்தது. அந்த மாதிரி சமுதாய பணியாக சமுதாய உணர்வை தட்டி எடுப்ப ரக்ஷாபந்தன் வெளியில வந்து கொண்டாடுற நிகழ்ச்சிகள் சிலர் முயற்சி பண்றாங்க. ஆனா அடிப்படையில இது வந்து அண்ணன் தங்கை உறவு வலுப்படுத்துற, குடும்பத்துடைய அஸ்திவாரத்தை வலுப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி. நேற்று ரக்ஷாபந்தன், அதோடு சேர்த்து 15 தேசத்திற்கு சுதந்திரம் வெள்ளக்காரனிடமிருந்து கிடைத்த நாள் 72 முடிந்து 73 சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு இங்கெல்லாம் எழுதுறோம். தமிழ்ல இந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அமெரிக்க மோகம், ஆங்கிலேய மோகம், ஆங்கிலேய விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில மாற்றங்கள். ஸ்வதந்திரம் அப்படின்னா என்னுடைய என்னுடைய எங்க சொந்த தந்திரங்கள் டெக்னாலஜி. சுதந்திரம்னா நல்ல தந்திரம், நல்ல டெக்னாலஜி. அது அமெரிக்கன் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, சைனீஸ் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ரஷ்யன் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, என்னுடைய சொந்த டெக்னாலஜின்னு சொல்வதற்கும் நல்ல டெக்னாலஜின்னு சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு. எவ்வளவு நல்லதா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாலும் பக்கத்து வீட்டு அம்மா என்னுடைய அம்மா ஆக முடியாது. பல்லு கோணலா இருந்தாலும் எங்க அம்மா தான் எங்க அம்மா. சொந்த என்னுடைய ஸ்வதந்திரம், ஸ்வதந்திரம்னு தான் எழுதணும். ஆனா அந்த முரட்டுத்தனமான ஒரு அறியாமை, ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம் சுதந்திரம் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. சுதந்திரம் நாய் அப்படின்னு, சுனா நல்ல, ஸ்வனா என்னுடைய, சுதந்திர தினம் அது திரும்ப திரும்ப அடித்து அடித்து சொல்லணும். சுதந்திர தினம், சுதந்திரம் தினம் இல்லை. ஆங்கிலேயன் நம்மளை விட நல்ல ஆட்சி பண்ணினான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பலர் பல சமயம் அவங்க சொல்றது உண்மையும் கூட. சுதந்திரம் ஆங்கிலேயனுடைய நல்ல தந்திரம்,
நல்ல டெக்னாலஜி, நல்ல செயல்முறைகள், ஆனால் அதுவே இருக்கட்டும்னு நம்ம விடுவோமா? சுவராஜ்யம், என்னுடைய ராஜ்யம், எங்களுடைய ராஜ்யம், நம்முடைய சொந்த ராஜ்யம், நம்முடைய சொந்த அரசாங்கம், நம்முடைய சொந்த அரசு கட்டமைப்புகள், திட்டங்கள், சட்டங்கள், நம்ம நாட்டு பின்னணியில நமக்கு தேவையானதை நம்முடைய அறிவு, நம்ம முன்னோர்கள் இங்கே எது அனுகூலமா எது நல்லபடி இருக்குமோ அது சொந்தமான காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய குஞ்சு அது கருப்பா இருக்கு, அது அசிங்கமா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. என்னுடையது, என்னுடைய குழந்தை, என்னுடையங்கிற உணர்வு ரொம்ப முக்கியம். அது மறைஞ்சி போனதுனால்தான் அமெரிக்காவுக்கு ஓடி போயிடணுங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணும், படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போயிடணும், அங்க போய் வேலை பார்க்கணும், ஏதோ ஒரு வெள்ளக்காரனுக்கு அடிமையா வேலை பார்க்கணும், அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிடணும், கிரீன் கார்டு வாங்கிடணும். நேற்று ஆகஸ்ட் 15 வெள்ளைக்காரனிடமிருந்து ஸ்வதந்திரம் பெற்ற நாள். ஆனா ஸ்வதந்திரம் வந்ததா தெரியல, நாம இன்னைக்கும் ஆனா வெள்ளக்கார போட்ட சட்டங்களை தான் தொடர்ந்துட்டு இருக்கிறோம். வெள்ளக்காரனுடைய அமைப்புகள் தான் இன்னைக்கு நீதித்துறை, நீதித்துறை, டாக்ஸ் சிஸ்டம், அவனுடைய அமைப்பு தான் இன்னைக்கும் தொடர்றது. 97 இதே சுதந்திரத்தோட 50வது ஆண்டுன்னு சொல்லிட்டு நான் பல இடங்களுக்கு போனேன், மாணவர்கள் லட்சக்கணக்கில் சந்தித்து, அதுல இந்த தங்கத்தை விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் மத்தியில பேச கூப்பிட்டாங்க. அதனால தங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு தங்க வியாபாரியோட வீட்டுல கடையில உட்கார்ந்துருந்தேன். அவர்கிட்ட கேட்டு, அவர் பல விஷயம்லாம் கேட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார், பவுன் காசு, காசு மாலை அப்படின்னு ஒண்ணு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. அந்த காசு மாலைன்னா என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் ஒரு தங்க நாணயத்தை எடுத்து காட்டினார், அதை வந்து கோத்து அதுல மாலை செய்வதுதான் காசு மாலை. அப்படியா அப்படின்னு அந்த நாணயத்தை முன்ன பின்ன திருப்பி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா கிங் ஜார்ஜ், 5வது கிங் ஜார்ஜ், 1905 1913 அப்படி ஏதோ எழுதியிருந்தது. என்னடா அநியாயமா இருக்கு, சுதந்திரம் கிடைச்சு 50 வருஷம் ஆச்சு, கிங் ஜார்ஜுடைய படத்தை போட்டு தங்கத்தை வித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு. மக்கள் எல்லாம் கிங் ஜார்ஜ் படம் போட்டாதான் நல்ல தங்கம்னு நினைக்கிறாங்க. அதனால கிங் ஜார்ஜ் எடுத்து தன்னை மார்பகத்தை ஒட்டி, வெள்ளக்கார மோகம் பாருங்க, அந்த மார்பை ஒட்டி போட்டிருக்கிற மாலையில கிங் ஜார்ஜுடைய படம். ஏண்டா நீங்க எல்லாம் ராமனுடைய படமோ, விக்ரமாதித்யனுடைய படமோ, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய படமோ போட்டு இதே தங்கத்தை வெளியிட முடியாதா அப்படின்னு கேட்டபோது, வெளியிட முடியும், எங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் ஒரு சாதியா வருதாகும். இன்றைக்கும் நாம சுதந்திரம் வரல, முழுக்க சுதந்திரம் வரல, பரதந்திரம் தான் இருக்கு. வெளிநாட்டு சட்டத்திட்டங்கள், வெளிநாட்டு அவனுக்கு அனுகூலமான வியாபார சட்டங்கள் எல்லாம் இருக்கு. இப்பதான் போன ஒரு 5 வருஷமா ஸ்வராஜ்யம், சுதந்திரம், பாரத மாதா, பாரத தாய், காஷ்மீரு, அமெரிக்கா பாகிஸ்தான் பிடித்து வைத்த காஷ்மீரு, இதெல்லாம் இன்னைக்கு பேச்சாக இருக்கு. அதனால நேற்று அந்த சுதந்திரத்தின் 72 வருஷங்கள் முடிந்து 73வது சுதந்திர தினம். தந்திரம், மந்திரம், யந்திரம், இதை பற்றி நேற்று அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல பேசினேன். தந்திரம் டெக்னாலஜி, மந்திரம் ஐடியாலஜி, அது நோக்கம், யந்திரம் அதற்கான கருவிகள், சாதனங்கள், மெஷின், வழிமுறைகள், இத மூணும் தான் ஒரு நாட்டுடைய நிர்வாகத்துல முக்கியமான விஷயம். நாம எந்த நோக்கத்தோடு செயல்படுறோம், நம்முடைய பாரதத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன, அது மந்திரம் ஐடியாலஜி, பார்வை,
கண்ணோட்டம், கொள்கை. அடுத்தது அதற்கு நாம் எந்த வகையான தந்திரத்தை பயன்படுத்துகிறோம், என்ன செய்யணும், அணைகள் கட்டணுமா, சிறு அணைகள் கட்டணுமா, தடுப்பணைகள் கட்டணுமா, வாய்க்கால் முறையா, ஏரிகள் முறையா, எப்படி செய்யணும், மழை நீர் சேகரிப்பா, நம்முடைய நதிகளை உயிரோட வைத்து நதிகளை வறண்டு போக விடாம ஆனா விவசாயத்துக்கும் பயன்படுற மாதிரி எப்படி செய்வது. நதிதான் இந்த தர்மத்துக்கே முக்கியமானது. நதிக்கரையில் தான் நம்முடைய கோவில்கள் இருக்கு. நதியிலிருந்து குடம் எடுத்து வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் அபிஷேகம் செய்வதுதான் சாதாரண மக்கள் கடவுளோடு வைக்கிற ஒரு உறவு. ஒரு பௌர்ணமி அன்றைக்கு, ஒரு மற்ற கார்த்திகை ஏகாதசி அன்றைக்கு குடம் குடமா நதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் காவடி எடுத்துட்டு போய், நேற்று பாருங்க, வடநாட்டுல வடக்கம் முழுக்க காவடி யாத்திரை, லட்சக்கணக்கில் மக்கள், லட்சக்கணக்கில் காவடு அப்படின்னா காவடின்னு நம்ம சொல்றோம். அந்த காவடி ரெண்டு பக்கமும் சொம்புல தண்ணீர் எடுத்து அதை கொண்டு போய் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யற ஒரு லட்சக்கணக்கில். நேற்று ரிஷிகேஷ் போயிட்டு வந்த ஒருத்தர் திரும்பி வந்தார். அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்லிட்டார், எங்களுடைய திட்டமெல்லாம் மாறி போச்சு, நாங்க வந்து இந்த காவடுன்னு ஒன்று நடக்கும், இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கல, எங்களை போலீஸ்கார அந்த தெருவில் போ அந்த தெருவில் போ தள்ளிவிட்டு நாங்கள் சரியா போய் ரிஷிகேஷில் இருக்க முடியல, உடனே திரும்பி வந்து ட்ரெயின் ஏறத்தான் டைம் இருந்ததுன்னு சொன்னார். லட்சக்கணக்கில் மக்கள் ரோட்ல இருப்பாங்க, 200-300 கிலோமீட்டர் நடந்து போவாங்க அந்த காவடியை ஏந்தி. தண்ணீர், நதி, இது நமக்கு ரொம்ப முக்கியமானது தர்மத்திற்கு. அதனால நதி வறண்டு போகக்கூடாது. இப்ப பாருங்க காவேரி பாலைவனமா இருக்கு. ஆனா செழிப்பான விவசாயம் இருக்கணும்னு நினைக்கிறோம். வெறும் சோறு தான் வாழ்க்கையோட லட்சியம்னு நினைக்கிறோம். சோத்துக்கு ஏற்பாடு செய்யணும், விவசாயத்துக்கு ஏற்பாடு செய்யணும். ஆனா அதே சமயத்துல இதை விட்டு கொடுக்க கூடாது. சுவாபிமானம், அன்னைக்கு வாஜ்பாயுடைய ஒரு ஸ்பீச் கேட்டு போக்குறான் அந்த அணுகுண்டு வெடிச்சு போது, நாங்க பட்டினியில செத்து போவோம் ஆனா நம்முடைய சுவாபிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அமெரிக்காவுடைய மிரட்டல், பணம் கொடுக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னா அந்த மிரட்டல் இட்டா இடட்டும், ஆனா எங்களுடைய தன்மானம், இந்த நாட்டுடைய பெருமிதம், அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அவர் பேசிட்டார். போக்ரான்ல குண்டு வெடிப்புக்கு பிறகு ரொம்ப மோசமா அரசாங்கம், மற்ற அரசாங்கம் எல்லாம் நம்ம வேலை தடை போட்டது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற 125 கோடி கடத்தொகை, அவனுடைய வியாபாரமே அடங்கி போயிடும். பசியில பட்டினியில வியாபாரம் இல்லாம மூச்சடைத்து இறந்து போவார்கள். ஏன்னா அந்த நாடெல்லாம் சின்ன நாடு, 2 கோடி ஜனத்தொகை, 3 கோடி ஜனத்தொகை. நம்ம நாட்டுல ஒரு நாளைக்கு சராசரியா ட்ரெயின்ல போகிறவங்க எண்ணிக்கையே 5 கோடி. 5 கோடி பேர் ட்ரெயின்ல போறாங்க. அதனால அந்த நாட்டை அதெல்லாம் பொருளாதாரமா நம்ம மார்க்கெட்டு நம்ம கிட்டதான் நம்பி இருக்காங்க. அதனால நாம வந்து நம்முடைய தன்மானத்தை விற்று இவர்களுக்கு அடிப்படைய தேவையில்லை அப்படின்னு வாஜ்பாய் அன்னைக்கு பேசினார் போக்ரான். மே 11 இந்த வெடிகுண்டு அணுகுண்டு வெடிச்சு பார்த்த போது அந்த மாதிரி சுவாபிமானம், இந்த நாட்டுடைய சுவாபிமானம். நேற்று இந்த 370 அழிச்சிட்டு பிரதம மந்திரி இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கார் நரேந்திர மோடி. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாம பயப்பட மாட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ காட்சி எப்படி மாறி இருக்கு. உலகத்துடைய எந்த நாடுமே நாம செய்த தவறுன்னு நம்மளை கண்டிக்கல. அதுக்கு நேர்மாறா பாகிஸ்தான் அவர்களுடைய டாக்டர்களை அரபு நாடுகள் எல்லாம் வெளியில விரட்டி அடிச்சிருக்கு. பாகிஸ்தான் தான் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் ரஷ்யாலையும் சீனாலையும் கண்டுக்காம இருந்திருக்கான், கண்டிச்சிருக்கிறான். ஆனா நம்ம நாட்டு தவறு, செயல் தவறுன்னு யாரும் எந்த நாடும் சொல்லல. ஒரு சுவாபிமானத்தா நிறைந்த ஒரு பிரதம மந்திரி அந்த அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவு, தன்மானத்தோட உறுதியா எடுக்கிற முடிவு, உலகமே அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி இந்த நாட்டுடைய
சுதந்திர தினம் 73வது சுதந்திர தினம், ரக்ஷாபந்தன், இன்றைக்கு காயத்ரி ஜபம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நாம் இன்றைக்கு அர்ஜுனன் அந்த விஸ்வரூப தர்சனத்துடைய வர்ணனை அதெல்லாம் சொன்ன பிறகு ஸ்ரீ பகவான் கடவுள் வந்து அவனுடைய சொல்லுக்கு அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு 3 ஸ்லோகங்கள். நான் காலன், நான் அழிக்க வந்திருக்கிறேன், அழிப்பவன் நான் தான் அப்படின்லாம் சொன்னது. அதை கேட்ட பிறகு சஞ்சயன் இதை கேட்ட அர்ஜுனன் கை கூப்பி அவரை நமஸ்கரித்தபடி மனசில் பயத்தோடு தழுதழுக்க இப்படி பேசினான் அப்படின்னு சொன்னான் சஞ்சயன். அதற்கு பிறகு அர்ஜுனன் பேசத் தொடங்கினான். நேற்று நாம் அவருடைய 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். அவனை அந்த பரமாத்மாவை ஸ்துதி செய்கிறார். இது வந்து ஒரு அவருக்கு நாம் செய்யும் ஸ்துதி. 10 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்துதி. இதை நாம் மனப்பாடம் செய்து கடவுள் முன்னால் உட்கார்ந்து இந்த 11 ஸ்லோகங்களை சொல்லலாம். ஸ்தானே ரிஷிகேஷ தப பிரகீர்த்தியா ஜெகத் பிரகர்ஷத்தை. 3 வகையான மக்கள், சாதாரண ஜனங்கள், உங்களுடைய குணங்களை, உங்களுடைய நாமங்களை, உங்களுடைய லீலைகளை கேட்டு படித்து ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள். ராட்சசர்கள் உங்களுடைய குணங்களை, லீலைகளை கேட்டு நடுங்கி 4 திசைகளிலும் ஓடுகிறார்கள். மகர்ஷிகள் உங்களை 2 கையை கூப்பி நமஸ்காரம் செய்கின்றனர், நமஸ்கரிக்கின்றனர். பயமறியாத அந்த மகர்ஷிகள் அந்த பரமாத்மனை, இந்த உக்ரஸ்வரூப பரமாத்மனை நமஸ்காரம் செய்கின்றனர். ஸ்தானிய ரிஷிகேஷ தவ பிரகீர்த்தியாஜன பிரகிருஷத்தன ரஜிதே ரக்ஷாந்தி பீதானி திசோத்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ. கஸ்மாச்சேதேன மகாத்மன், அவர்கள் ஏன் வணங்க மாட்டார்கள், ஏன் வணங்க மாட்டார்கள்? நீங்கள் தான் அக்ஷரம், நீங்கள் தான் நித்தியமானவர், நீங்கள் தான் இருக்கிறீர்கள், சத்தும் அசத்தும் நீங்களே என்று அந்த 2 ஸ்லோகங்களின் சர்ச்சை நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த ஸ்லோகம், துவம் ஆதி தேவ புருஷ புராண துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாஸ்ய வேத்யம் ச பரம் ச தாம துவயாததம் விஸ்வம் அனந்தரூப வாயுர்யமோக்னி வருணசாங்க பிரஜாபதி ஸ்வம் பிரபிதாமஹஸ்து. நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வ புனஶ்ச பூயோபி நமோ நமஸ்தே நம புரஸ்தாத பிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீரியாமித விக்ரமஸ்வம் சர்வம் சமாப்னோஷி ததோஸ்தி சர்வ. துவம் ஆதிதேவன், நீதான் ஆதி, ஆதியிலிருந்து இருப்பவன், எதுவும் வருவதற்கு முன்னால் இருந்து நீ இருப்பவன். துவமாதி தேவ புருஷன், புராணன், ரொம்ப கோடி நெடுங்காலத்து முன்னிலிருந்து இருப்பவன். துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், இந்த படைப்பு, இதில் இருக்கிற அத்தனை உயிர்களும் உங்களுடைய நிழலில் ஓய்வெடுக்க வரக்கூடிய அந்த நிழல் நீங்கள். நிதானம், அவர்கள் உங்களை சார்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சாய்மானம். நமக்கு பின்னால இந்த சுவர் இருக்கிறதுனால அதுல சாய முடியறது, நிம்மதியா இருக்கு. ஆனா சுவர் இல்லாம நட்டங்கள்ல பலகையை போட்டு, உயரமான பலகையை போட்டு அப்படி கொஞ்சம் பின்னால தெரிந்த உடனே மனசுல ஒரு பயம் வருது, விழுந்துருவோம். இந்த நமக்கு சாயம் இடம் கொடுக்கும் அந்த சுவர், உறுதியா நிற்கிற அந்த சுவர் நமக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கிறது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் நிழல் தரும் அந்த தானம், பரஞ்ச தாமம், பரமமான அந்த தாமம், ஓய்வெடுக்கும் இடம் நீங்கள் அப்படின்னு சொல்றோம். நீங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், அறியப்படியப்பட வேண்டியவர் நீங்களே.
எதை அறிந்து கொள்ளணும்? பரமாத்மனை அறிந்து கொள்ளும். அறியப்பட வேண்டியவர் நீங்களே. மற்ற சின்ன சின்ன சொல்ப விஷயங்கள், அல்ப விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் ஏதோ சிலருக்கு பணம் கிடைக்கிறது, சிலருக்கு அதில் பெரிய பேர் கிடைக்கிறது. ஆனால் அதை விட அறிய வேண்டியது பரமாத்மா ஒன்றுதான். வேத்தாசி வைத்தியம், எல்லாம் அறிந்தவன். வேத்தாசி எல்லாம் அறிந்தவன் நீ. எல்லாவற்றையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஆழத்தில் இருப்பது, ரகசியமாக இருப்பது, வெளிப்படையாக இருப்பது, பெருசானது, சூக்ஷ்மமானது, எல்லாவற்றையும் அறிந்திருப்பவன். பரமுச்சதாம, பரமுச்சதாம, ஓய்வெடுக்கும் இடை. கடைசியில எல்லாரும் உன்னிடம்தான் வந்து இணைகிறார்கள், உன்னிடம்தான் வந்து சேர்கிறார்கள். தாமம் துவயார்த்தம் விஸ்வம் இனந்த ரூபம், அனந்த ரூபம், ஆயிரக்கணக்கான உருவங்களில் நீ வெளிப்படுபவன். ஆயிரக்கணக்கான உருவங்களில், இது அர்ஜுனன் நேரடியா அந்த உருவத்தை பார்த்தான். ஆயிரக்கணக்கான உருவங்களில், எண்ணில் அடங்காத உருவங்களில் வெளிப்படுபவன் நீ. அனந்தம், அனந்தம்னா முடிவற்ற எண்ணிக்கை அடங்காத ரூபங்கள். துவயாததம் விஸ்வமனந்த ரூபம், இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் நீங்கள் அனந்த ரூபங்களை கொண்டவன். எண்ணிக்கையில் அடங்காத வகையில் ரூபங்களை கொண்டவன். வாயு யமோக்னி வருண சுசாங்க, வாயு, யமன், அக்னி, வருண, சந்திரன், எல்லாம் நீதான். பிரஜாபதி ஸ்வம் பிரபிதா மகஷ்ட, நீங்கள் தான் பிரஜாபதி. இதெல்லாம் வெளிப்பட்ட தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் எல்லாம் நீதான். இதெல்லாம் வெவ்வேறு ரூபங்கள் இருக்கு, வெவ்வேறு உருவங்கள் இருக்கு, ஆனால் இவை எல்லாம் வேறானவை இல்லை. இவையெல்லாம் ஒன்றுதான், இவை எல்லாம் நீங்கள் தான். வாயு, யம, அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, நீங்கள் பிரபிதா, எங்களுடைய பிரபிதா. பிரபிதான்னு சொன்னா பாட்டனார், பாட்டனார் இங்க இங்க தாத்தா பிரம்மா, தாத்தாவுடைய அப்பா பொழு தாத்தா. தாத்தாவே படைத்தவன் நீ, அதனால எங்களுக்கு எல்லாம் பிரபிதா. நமஸ்காரம் செய்கிறேன், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற. மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள். இந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். உலகத்துல வேற எந்த நாடும் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கல, நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த விஷயம் நமஸ்காரம். எனக்கு ஒரு 10-12 விளக்காரங்க வந்து இந்து தர்மத்தை விளக்குங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்களுக்கு ஒரு 10 கிளாஸ் எடுத்து, அதுல முதல் நாள் நமஸ்காரம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எடுத்து, நாம நீங்க ரெண்டு பேர் சந்திச்சா என்ன சொல்லிக்கிறீங்க, ஹலோங்கிறீங்க. டெலிபோன்ல எல்லாரும் ஹலோ ஹலோங்கிறாங்க. ஹலோக்கு என்ன அர்த்தம்? அது திட்டு வார்த்தையா, கீழான வார்த்தையா, அர்த்தம் இல்லாத வார்த்தையா? முட்டாள்கள் மாதிரி அந்த ஹலோ 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 அப்படின்னு அதையே சொல்லிடுது. நம்ம நாட்டிலே இதை பரவிடுது. ரெண்டு பேர் சந்தித்தா நீங்க ஹலோன்னு சொல்லிக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது நீ ஒரு நல்ல புரியுற மாதிரி ஒரு பிலாசபி இருக்கிறா அப்படின்னு கேட்ட, இல்லை. ஜெர்மன் மொழியில அவர் வந்து தன்னுடைய மொழி மனைவியை கூப்பிட்டாரு, ஹெலா அப்படின்னு கூப்பிட்டாரு. முதல் நாள் டெலிஃபோனை கண்டுபிடித்தார் அந்த அவர், எடிசன். அந்த ஹெலா இப்போ இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னோம். நாங்க ரெண்டு பேர் ஒருத்தரை சந்திக்கும் போது
நமஸ்தே, நமஸ்காரம், நமஸ்காரம் அண்டி, நமஸ்காரம் செய்யுன்னு, நமஸ்கரிக்கு, நமஸ்தே, பாயலாகு, சரண்ச்சு, கும்பிடுறேனுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அதை விளக்கி நம்ம ஒவ்வொரு உயிரையும் எப்படி பரமாத்ம தத்துவமா தெய்வீகமா பார்க்கிறோம் அப்படிங்கிறத அவருக்கு அன்னைக்கு இந்து தர்மம், ஹிந்துங்கிற வார்த்தையே சொல்லாம, மதம், கடவுள் வழிபாடு இந்த விஷயங்கள்லாம் வராம, நம்முடைய சில இந்த பாரம்பரியமான சில எண்ணங்களை மட்டும் அவருக்கு சொல்லி அந்த இந்து தர்மத்தை புரிய வச்சு, இதுதான் பாரதம். உலகம் முழுக்க மற்ற நாடுகள்ல கோபம் வந்தா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மை ஃபுட் அப்படின்னு சொல்லுவார். மை ஃபுட், ஃபுட்னா என்ன? பாதம், கால். அது உண்மையான வார்த்தை என்ன? மை ஃபுட் ஆன் யுவர் ஹெட், என்னுடைய காலை உன்னுடைய தலையில் வைக்கிறேன், என்னுடைய செருப்பை என்னுடைய ஷூவை எடுத்து உன் தலையில் வைக்கிறேன். இதுதான் அந்த அர்த்தம். அவ்வளவு கோபப்படுதான், தன்னுடைய கால் எடுத்து அவனுடைய தலைமையில வைக்கிறான். இப்ப நமஸ்காரம் என்ன? நம்முடைய தலையை நாம அவனுடைய காலடியில் வைக்கிறோம். வா, எவ்வளவு அழகு பாருங்க. எதிராளி கோபம் வரும்போது என்னுடைய காலை உன் தலையில வைக்கிறேன், தலைமையில வைக்கிறேன்னு சொல்வது ஒண்ணு, அது அவனுடைய பண்பாட்டை அவனுடைய பாரம்பரியத்தை காட்டுது. இங்க நானாக என்னுடைய தலையை உன்னுடைய காலடியில் வைக்கிறேன், நமஸ்காரம், நமஸ்தே. அதுவும் சாஷ்டாங்க நமஸ்காரம், கீழே விழுந்து எட்டு அங்கங்கள் பூமியை தொட்டு, தலை, மார்பு, ரெண்டு கை, ரெண்டு முட்டி, ரெண்டு கட்டவரல், கால் கட்டவரல், ரெண்டு கால் கட்டவரல், ரெண்டு, ரெண்டு முட்டி, நாலு, மார்பு, அஞ்சு, ரெண்டு கைகள், ஏழு, நெற்றி, எட்டு, எட்டு அங்கங்கள் பூமியை தொட்டு, சக அஷ்ட அங்க, எட்டு அங்கங்கள், வயிறு தொடக்கூடாது அப்படின்னா தொப்ப விழக்கூடாது, தொப்ப விழக்கூடாது, உடம்பு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி சரீரத்தாலும் நமஸ்காரம், மனசாலும் சமர்ப்பணம், அகங்காரம் இல்லாத நமஸ்காரம், சரீர மனம் புத்தி எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பது நமஸ்காரம். எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நேற்று நான் ஒரு அரசாங்க அந்த பள்ளிக்கூடத்துல சுதந்திர தினத்துக்காக போயிருந்த போது, ஒரு சின்ன வித்யாலயம், அது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு, மொத்தமே 90-85 குழந்தைங்க தான். இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துலாம் அதுதான் இருக்கு. இவங்கெல்லாம் ஏதோ போட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அந்த போட்டிக்கு பரிசீலிக்க சொன்னாங்க. நான் பரிசீலிச்சு போது ஒரு 30-35 குழந்தைங்க பரிசு வாங்கி மேடைக்கு வந்து, அதுல ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை, ரெண்டு பேரு அந்த பரிசை வாங்கும் போது காலத்தொட்டு நமஸ்காரம் பண்ணாங்க. காலத்தொட்டு நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கீழே குனிந்து நமஸ்காரம் பண்ணணும், காலத்தோட தேவை இல்லை, ஆனா அது பழக்கமாயிடுச்சு. கீழே குனிந்து நமஸ்காரம் பண்ணாங்க. நான் அந்த குழந்தைகளை நிறுத்தி அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், இந்த பழக்கம் உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசினேன். என்னுடைய இன்றைய ஃபேஸ்புக்கில் அந்த அட்டை படத்தில் அதை போட்டிருக்கிற அந்த படத்தை ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதை படம் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த நமஸ்காரம் செய்வது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நான் பல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல குழந்தைகள்கிட்ட கேட்பேன், உங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை தடவை நீ நமஸ்காரம் பண்ணியிருக்கிற, சென்ற முறை கடைசியா நீ எப்ப நமஸ்காரம் பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டா, ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த நமஸ்காரம் செய்ய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. கையை குலுக்கிறார் வெக்கம் இல்லாம அந்த தாத்தா தன்னுடைய பேரெடுத்து, கையை குலுக்க கத்து கொடுக்கிறாரு, விழுக்கு விழுக்குன்னு கையை பிடிச்சு ஒரு வயசு குழந்தைய சொல்லி கொடுக்கிறார் கை பிடிக்க, கை குலுக்க. டாட்டா காட்ட சொல்லி கொடுக்குறாரு, கையை பிடிச்சு ஆட்டுறாங்க, கட்டாயப்படுத்தி அதை திணிக்கிறாங்க. இந்த டாட்டா காட்டுற பழக்கத்தை திணிக்க வேண்டாம், நமஸ்காரம் செய்ய பழக்கப்படுத்தி சொல்லி. எங்க வீட்டுக்கு சிலர்லாம் வடக்கே தெற்க போறவங்க, காசிக்கு போறவங்க, ரிஷிகேஷ் போறவங்க, நாக்பூர்ல மத்தியத்துல இறங்கி வீட்டுக்கு வருவாங்க. தாத்தா உடனே குழந்தைகள் எல்லாரும் கூப்பிடுவார், வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வந்து ஒவ்வொருத்தரா நமஸ்காரம் பண்ணுவாங்க அவருக்கு. அவர் ஒரு 10 பைசா கொடுப்பார், 5 பைசா கொடுப்பார்.
அவர் என்ன உறவுன்னு தெரியாது. ஆனா நமஸ்காரம் பண்ணது எல்லோருக்கும், சின்ன குழந்தைகள் பெரியவங்களும் நம்ம கண் முன்னால நமஸ்காரம் செய்யறத பார்த்து அம்மா நமஸ்காரம் செய்வாங்க, பாட்டி நமஸ்காரம் செய்வாங்க. நமஸ்காரம் செய்வது, நமஸ்காரம் பணிதல் இதற்கான ஒரு ரொம்ப சிறப்பான அடையாளம். அந்த குழந்தைகள் அவ்வளவு அழகா இருந்தது நேற்று அந்த ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. பொதுவா தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் இல்லை, வடக்கெல்லாம் இது ரொம்ப அதிகம். ஒரு இளைஞன் அவர் வந்து ரோட்ல பார்த்தாலும், இந்த மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ், நான் 20 வருஷம் கழிச்சு மகாராஷ்டிரால இருந்தேன், அவர் அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நான் சின்ன வயசுல அவர் 8வது படிக்கும் போது காதை திருகி இருக்கிறேன், அவரை வந்து சோம்பல் செய்யாதே அப்படின்னு திட்டி இருக்கிறேன், தண்டனை கொடுத்து கிரவுண்ட மூணு முறை சுத்திட்டு வான்னு தண்டனை கொடுத்துருக்கிறேன் 8வது படிக்கிற மாணவனுக்கு. அவர் இன்றைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு 45 வயசுல. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் என்ன பார்க்கிறார், நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன், தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்து நடு ரோடுன்னு பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னால கீழே கிழிந்து நமஸ்காரம் பண்ணும். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சுந்தர்ஜி அப்படின்னு ஒரு அரசு நம்முடைய இராணுவ தளபதி சேனாதிபதி, முருகனுடைய அவதாரம் சேனாதிபதி, இராணுவத்துக்கு பாரதத்துடைய இராணுவத்துக்கு ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலுக்கு வந்திருந்தார் ஸ்ரீநகர்ல, தியாகராய நகர் சென்னையில. மெயின் ஸ்கூல் வடக்கு தெற்குன்னு ரெண்டு ஸ்கூல் இருக்கு, ஆனா மெயின் ஸ்கூலுக்கு வந்திருந்தார். அவர் அந்த ஸ்கூல்ல படிச்சவரம். பின்னால ஸ்ரீநகர் பாண்டி பஜார் லைட்ல உள்ள போய் ஒரு சந்தில உள்ள போனார், மூங்கில்ல ஜன்னல் ஜாலி போட்டிருந்த ஒரு வீடு கதவை தட்டி, உடனே வீடியோ எல்லாம் வந்துருக்கு, கேமரா எல்லாம் வந்துருக்கு, பிசி பிபிசி யூசிஎன்னு அது இதுன்னு எல்லாம் கேமரா எடுத்துட்டு, பின்னாலேயே இந்த தளபதி நம்ம நாட்டு இராணுவத்துடைய பவர்ஃபுல் இராணுவத்துடைய தலைவர், மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட விரைப்பா இருக்கிற பவர்ஃபுல் அந்த இராணுவத்துடைய தலைவர், இவர் எங்கோ ஒரு சந்துக்குள்ள போறான்னு பின்னாலேயே வந்துருக்கு. அவர் போய் அந்த வீட்டின் கதவை தட்டினார். ஒரு வயசான தாத்தா தடி கண்ணாடியோட வெளியில வந்தார், கட்டு தடுமாறி நடந்து கதவை திறந்து வெளியில வந்தார். அவர் அப்படியே அந்த ரோட்ல அந்த கதவுக்கும் வாச கேட்டுக்கும் நடுவில் அந்த கேமராக்கள், உலகம் முழுவதும் கேமராக்கள் பார்க்கிற அந்த நேரத்துல அப்படியே கீழே விழுந்து சாஷ்டாங்கம் நமஸ்காரம் செஞ்சார். அதை அந்த பிபிசியுடைய அந்த கரஸ்பாண்டன்ட் ஆச்சரியத்தோட அதை படம் எடுத்தார். இராணுவத்துக்கு சேனைக்கே தலைவன்கிற பொறுப்புல இருக்கிற ஆளு, அவரை தாண்டி வேற யாரும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கொடுத்தா அவருக்கு கட்டளை இடலாம், அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்ற ஒருவர் யாரோ இந்த தாத்தா கிழிந்த வேஷ்டி ஆளு கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றாரு, காலில் விழுறாரு. இவர் யாரு, அவரை விட பவர்ஃபுல்லா அப்படின்னு கேள்வி கேட்டார் அந்த பிபிசி நிபுணர் நிருபர். அப்துல் கலாம் நம்ம நாட்டு ஜனாதிபதி, ராமேஸ்வரத்துல பாராட்டு விழா, அவர் தனக்கு பிரைமரி ஸ்கூல்ல ஆரம்ப பள்ளியில அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியரை தேடி கண்டுபிடிச்சு வண்டி அனுப்பி அவரை கூட்டிட்டு வந்து தன்னுடைய மேடையில தனக்கு கிடைத்த மாலைகளையும் தனக்கு கிடைத்த பாராட்டுகளையும் அவர் காலில் நமஸ்காரம் செய்து அவருக்கு சமர்ப்பித்தார். இந்த நமஸ்காரம் என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இங்க அர்ஜுனன் சொல்றான், நான் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன், மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன், 1000 முறை நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். விஸ்வம் அனந்த ரூப வாயுர்யமோ வருணசாங்க பிரஜாபதி ஸ்தோம் பிரபிதாமஹ நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்திரகிருத்வ, உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நமஸ்கார நமஸ்காரங்கள் கிடைக்கட்டும், செய்யப்படட்டும். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்திரகிருத்வ புனஷ்ச பூயோபி நமோ நமஸ்தே புனஷ்ச, மீண்டும் 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 நான் நமஸ்காரம் செய்கிறேன். நாளைக்கு அவன் சொல்லுவான், எல்லா திசைகளிலும் முன்னால பின்னால சைட்ல மேல கீழே எல்லா திசைகளிலிருந்தும் உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன்னு சொல்லுவான். அந்த அவருடைய வார்த்தைகளை நம்ம நாளைக்கு இதை தொடருவோம். இன்றைக்கு இங்கே முடிக்கலாம் அந்த சர்ச்சை, நாளைக்கு இது அவனுடைய அருளோடு இது மேலும் தொடர முயற்சி செய்வோம்.
எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் அசதோ மா சத்காமய தமசோ மா ஜோதிர்காமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டி துக்கபால் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.